பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரி அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இந்த மாத்தாள் பிரயாணமாய் அவர் போகிற நேரம் ஒரு கிராமத்துக்கு பிரவேசிக்கிறார். ஒரு கிராமத்துக்குள்ள என்ன பண்ணுற நேரம் அங்கே மாத்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரி அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ நீங்கள் இதில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேணும். என்னென்னு சொன்னால், இந்த மாத்தாள் மட்டும் இயேசு மட்டும் அங்கே போகலை, இயேசுவோட 12 சீஷர்கள், இயேசுவோட அங்கே அவரை விசுவாசித்த ஸ்திரிகள், இயேசுவுக்கு பின்னால் தெரிஞ்ச அற்புதங்கள் அடையாளங்களை விசுவாசித்து சுகம் பெற்ற சுக ஜீவிகள் புத்திஜீவிகள் எல்லாரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பெரிய ஒரு கிரவுட் அங்கே போகுது, தனியே இயேசு போகலை. ஆகினா இவ்வளவு பேரையும் ஏற்றுக்கொண்ட மாத்தாள் வரவேற்று வீட்டுக்கு எடுத்துட்டாங்க. அடுத்த வசனம் சொல்ல, அவளுக்கு ஒரு சகோதரி இருந்தாள். மாத்தாளுக்கு ஒரு சகோதரி, பேர் மரியாள். மரியாள் என்னப்பட்ட சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அங்கே நேராக அங்கே போன உடனே இயேசுடைய வேலையே தாவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது. தாவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தை குறித்தான சிந்தனைகள், அவருடைய ராஜ்யத்தை குறித்தான எண்ணங்கள், அந்த ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்து அங்கு போகிற இடமெல்லாம் இயேசு பேசி கொண்டு வருகிறார், சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ இந்த மரியாள் அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து என்று சொன்னால், அங்கே இருக்கிற கிரவுட்டோட சேர்ந்து அவளும் உட்கார்ந்திருந்து தவளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஆமென், அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்க, வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உமக்கு எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இப்போ இந்த மாத்தாள் மரியாள் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறத குறித்து இயேசுகிட்ட வந்து விருந்துபசாரங்களை செய்வதற்கு உரிய ஒழுங்குகளை அவள் செய்து கொண்டிருக்காள். அப்போ இந்த மாத்தாள் மட்டும் அந்த வேலையை செய்கிறபடினால அவள் கொஞ்சம் களைச்சிட்டாள், டயர்டாயிட்டாள். டயர்டாகணுன்னே இயேசுகிட்ட வந்து கேட்குறாள், உமக்கு கவலை இல்லையா, நான் தனியே கிடந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறேன், உமக்கு கவலை இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று மாத்தாட்ட வந்து இயேசுகிட்ட வந்து மாத்தாள் கதைக்கிறாள். அப்போ இயேசு என்ன சொல்கிறாண்டா, அவள் வேலை செஞ்சது சாப்பாடு சமையல் செய்ததெல்லாம் அங்கே அவர் ஒன்றும் சொல்லலை, அதை குறித்து அவள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி டயர்டாயிட்டாள். தனியே வேலை செய்து அங்கே விருந்து உபசாரம் செய்கிறது, எல்லாத்தையும் ஆகாரம் கொடுக்கறது எல்லாம் செய்ய போனவன் அவர் சொல்லலை. நீ என்ன செய்கிறான்னு சொன்னால், நீ அதை குறித்து அதை பற்பல வேலை செய்த மிகவும் வருத்தம் அடைஞ்சு களைச்சிட்டான், அதிலேயே அவன் கவனத்தை செலுத்திட்டான். ஆனால் மரியாதை பற்றி ஒரு சாட்சி சொல்லுகிறான், என்ன இயேசுவளுக்கு பிரயுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானதொன்றே நல்ல பங்கு, தேவையானதொன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையானதொன்று, இதுதான் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு பேசின வார்த்தை சபைக்கு. தேவையானதொன்று என்ன? நல்ல பங்கு. என்ன நல்ல பங்கு? அவருடைய வார்த்தை. இது ஒரு வாக்கு தத்தம். இந்த புது ஆண்டில் தேவன் நமக்கு சபைக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம். தேவையானதொன்று என்ன தேவை? வார்த்தை தேவை. எதற்காக தேவை? எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எல்லாம் எடுபட்டு போகும், ஆனால் இந்த வார்த்தை எங்களை விட்டு எடுபட்டு போகாது. நல்ல பங்க தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. தேவையானதொன்று எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவையானதொன்று, தேவையானது என்ன? காசா பணமா பொருளா? எது தேவை? தவளுடைய வார்த்தை. தேவையானதொன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன? தேவ ராஜ்யத்தினுடைய வார்த்தைகள், தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படி பிரசங்கிக்கிற நேரம் இயேசுவே சொல்றார்,
இதுதான் தேவையானது, இதுதான் நல்ல பங்கு. இந்த பங்கை அவள் தெரிஞ்சு கொண்டால் நீ பற்பல வேலை செய்யறதில்ல களைச்சி போய் நீ இப்படி இருக்கிறான்னு சொல்லி மரியா மாத்தாளிடத்துல ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் இந்த ஆண்டிலும் பேசுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், தேவையானது ஒன்று, அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவையான நல்ல பங்கு, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க வளமா மாறுவீங்க. நாங்கள் இன்றைக்கி நாங்கள் யோவான் புஸ்தகத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாம் அதிகாரம் பாருங்க. ஆதியிலேயே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ என்ன சொல்கிறார் யோவான்? இயேசுவோட இருந்தவர், இயேசுவோட பழகினவர், இயேசுவோட இருந்து ஊழியம் செய்தவர். இப்போ என்ன சொல்கிறார்? ஆதியிலேயே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது சொல்றார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி ஒரே வசனத்திலேயே இந்த மூன்று காரியங்களையும் அவர் அங்க தெளிவுபடுத்துகிறார். சொல்லிட்டு இரண்டாவது வசனம் சொல்லுகிறார், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்ப இந்த யோவான் இந்த இரண்டாவது வசனத்தில் இந்த அவர் என்ற அந்த பதத்தை நாங்கள் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். என்ன சொல்றார் அவர் என்றால், யார் அவர் என்று சொல்றார்? வார்த்தையைத்தான் அவர் என்று சொல்லுகிறார். ஆமீன். எதை அவர் என்று சொல்லுகிறார்? கதைங்க, எதை சொல்லுகிறார்? வார்த்தை. அவர் வார்த்தையானவர். அவர் என்று சொன்னால் ஒரு ஆள், அவர் என்று சொன்னால் அது ஒரு ஆளை, ஒரு நபரை குறிக்கிறது. என்ன குறிக்கிறது? வார்த்தையை குறிக்கிறது. அந்த வார்த்தை தான் இயேசு என்றதை இந்த இரண்டாவது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆமென். அப்ப பாருங்க, அவர், அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை. அவர் என்ற இடத்துல வார்த்தை ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படி என்று சொல்லலாம். வார்த்தையானவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப இந்த தேவனோடு இருந்தவர் தான் இந்த நல்ல பங்கை குறிச்சி மரியாதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வார்த்தையானவர், பிதாவாகிய தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து வருகிற, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எழுத்துக்களும் இயேசு கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆமேன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டு உண்டானது என்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று. அவர் என்ற இடத்துல இந்த வார்த்தையை போட்டு பாருங்கள். சகலமும் வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் வார்த்தையாலே அல்லாமல் வேறொன்றாலும் உண்டாக்கப்படவில்லை என்ற ஒரு தெளிவை இந்த யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார். அப்ப சகலமும் வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க அடுத்த வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அப்படி போட்டு பாருங்க, வார்த்தைக்குள்ள என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. வார்த்தைக்குள்ள என்ன இருக்குதான்? வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. சொல்லுங்க, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, வார்த்தைக்குள்ள உயிர் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எந்த வார்த்தைக்குள்ள? தன்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. அந்த உயிருள்ள வார்த்தை உங்களோட வாயிலிருந்து புறப்படுற நேரம் அந்த வார்த்தையானவரே வெளியில உங்களோட வாயிலிருந்து போகிறார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக ஒரு சமய சம்பந்தமான ஒரு பாடல் சீடியை வெளியிட்டிருந்தாங்க. கிறிஸ்தவ பாடல் அல்ல, அது வேற பாடல்கள். ரெண்டு மூன்று பாஸ்டர்ஸ் வந்து கூடி கதைக்கிறாங்க, இப்படி போனால் இது எப்படி ஆகும் என்று சொல்லி. நான் கேட்டேன், எதை குறித்து கதைக்கிறேன்? இப்படி இந்த பாடல் சீடி எல்லாம் வந்திருக்கு, இப்படி செய்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்து இப்படி பாட்டை படிக்கிறாங்க. அவங்களுக்கு சொன்னேன், நீங்கள் போதகராக இருந்தும் இன்னும் இதை அறியாமல் இருக்கிறீங்க. என்ன, அதுக்குள்ளே ஜீவன் இல்லை, அந்த வார்த்தைக்குள்ளே உயிர் இல்லை. ஆனால் இயேசுடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது, அதில் ஆம் என்று இருக்கிறது, அது ஆமேன் என்று இருக்கிறது. ஆமேன். அப்போ வார்த்தை தான் எங்களோட வாழ்க்கையை
வளமா மாற்றும். வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. வார்த்தை என்று சொன்னால் இயேசுதான், வார்த்தை என்று சொன்னால் கடவுள். ஆமென். வார்த்தையாகிய கடவுள் சொல்லுங்க, வாய திறங்க. வார்த்தையாகிய கடவுள், வார்த்தையாகிய கடவுள். ஆமென். வார்த்தையாகிய கடவுள், அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கான்? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் என்ன செய்தான்? அந்த ஒளி அவருக்குள் ஜீவன் இருந்து, அது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்த, மனுஷனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதாம். எது? வார்த்தை. வார்த்தை மனுஷனுக்கு வெளிச்சத்தை தருகிறதாம். ஆமேன். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதாவது இந்த ஒளி இருளான இந்த பூமியில வந்துட்டு. ஆமேன். இருளான இந்த பூமிக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையானவர், தேவனுடைய வார்த்தை வந்துட்டு, ஆனாலும் அந்த வார்த்தையில ஒளி வெளிச்சம் இருக்கிறபடினால இந்த பூமியில இருக்கிற இருள் அதை பிடிச்சு கொள்ள முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு விளங்கும் கண்டிப்பா. அப்ப பாருங்க அடுத்த வசனம் சொல்றாரு, அவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். இப்ப யோவான் இப்ப இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வரார். பாத்திரம் சட்டிபானம் இல்லை, இன்னொரு நபரை கொண்டு வரார். யாரு அந்த நபர்? யோவான் என்ற ஒரு மனுஷனை அந்த ஆறாவது வசனத்துக்குள்ள கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வரார்? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இப்ப என்ன சொல்றார்? அந்த ஒளியை குறித்து, அந்த வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்கு, இயேசுவானவர் பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்பதாகவே யோவான் இந்த பூமியில உருவாக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப யோவான் ஸ்நானகன், அதான் அந்த யோவான் ஸ்நானகன், அவன் சொல்றான் என்ன? அவன் இந்த ஒளியை குறித்து, இந்த வெளிச்சத்தை குறித்து, இந்த வார்த்தையை குறித்து, இந்த வசனத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தானாம். சாட்சியாய் வந்தான். அல்லேலூயா. வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தானாம். ஆமென். அவன் அந்த ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி, கருப்பனாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த பாசைக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷருக்கும் ஒளியை கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார் வார்த்தையானவர். ஆமேன். பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும், நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் இப்போ? உலகத்தில் வந்திருக்க, நாங்க பிறக்க முதல் எங்க இருந்தோம்? எங்க இருந்தோம் நாங்க தெரியுமா? எங்க இருந்தீங்க? அப்பாவுல பாதி, அம்மாவுல பாதியா இருந்திருக்கிறீங்க. பாருங்க, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. அப்ப உலகத்தில் நாங்க வந்துட்டோம். இப்ப இந்த உலகம் இருள் சூழ்ந்த உலகம், சாத்தாண்ட ஆதிக்கத்தில், ராட்சியத்தில் நாங்கள் வந்து பிறந்துட்டோம். அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக இன்றைக்கு எங்களை ஆண்டவர் மாற்றி கொண்டு வருகிறார். அவர் உலகத்தில் இருந்தால் உலகமோ அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமோ அவர் அறியவில்லை. அவர் உலகத்தில் வந்துட்டார், உலகம் அவர் அறியவில்லை. அவரால் தான் இந்த உலகம் உண்டாகினது. எதனால்? வார்த்தையான கடவுளால் தான் உலகம் உண்டாகினது. ஹலோ, இருக்கிறீங்களா? வார்த்தையான கடவுள் சொல்லுங்க. எப்படி வார்த்தையான கடவுள் வார்த்தையால் உண்டாக்கினார்? உண்டாக கடவுது, வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, ஜலம் உண்டாக கடவுது, நீர் உயிரினங்கள் உண்டாக கடவுது, மரம் செடி உண்டாக கடவுது என்று சொல்ல சொல்ல எல்லாமே உண்டாயிற்று. ஆமீன். வந்துட்டு இருளில், இருளை பார்த்து அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்ன, இருளுக்குள்ளிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்க கடவுள்னு சொன்னா அப்படியே உண்டாயிற்று. அப்போ பாருங்க, இந்த இருளை, இருள் இருந்தது, ஆனால் அந்த இருள் இந்த வார்த்தையை தடை பண்ணவே முடியலை.
வார்த்தையினுடைய வல்லமைய இருளின் அதிகாரத்தினால தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆமே, இதெல்லாம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்திலிருந்து யோவான் இந்த சத்தியங்கள் எழுதுகிறார். பிரியமான சபையே, இன்னைக்கு நான் ஏதோ பேசிட்டு போகலாம், நான் ஏதாவது ஒரு மனுஷனை சாட்சியை சொல்லலாம், அல்லது நாலு கமெடி கதையில சொல்லி உங்களை வகுறு குழுங்க சிரிக்க வைக்கலாம், இல்லை ஒரு நாடகம் நடித்து காட்டலாம், அல்லது ஏதோ ஜோக்காக ஏதாவது பேசிட்டு போகலாம், நல்லா இருந்தேன்டா இப்பிரசங்கம், சிரித்து சிரித்து செத்தன்டா என்று சொல்லிட்டு நீங்கள் போகலாம். இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, சிரித்து சிரித்து செத்து போனேன்னு சொல்லி. இதெல்லாம் நல்ல வார்த்தைகள் இல்லை. சிரிக்கிறது சந்தோஷத்துக்கு, சாகிறதுக்கு இல்லை. அப்படி தான் இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கு நாம் அப்படி போகிறதில்லை. ஆமென். நாங்கள் அப்படி போகிற, நாங்கள் வார்த்தையோடு போக வேண்டிய ஆக்கள், வசனத்தோடு பேச வேண்டிய ஆக்கள், வார்த்தையின் மூலமாய் வளமாய் வாழ வேண்டிய சபை நாங்கள். ஆமென். பாருங்கள், அவர் தமக்கு சொந்தமானதுனால் அவருடைய வார்த்தையினால் வந்தார், அவர்களோ அவரை அறியலை, உலகம் அறியலை. இன்றைக்கு நாங்கள் அறிஞ்சிட்டோம். ஆமேன். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அறிஞ்சிட்டோம், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிஞ்சிட்டோம், அவர் தான் தேவன் என்று அறிஞ்சிட்டோம். பாருங்க, 12 வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, கவனிங்க, இப்ப நீங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் இயேசு வந்தவங்களை என்ன ஏற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிறார், இயேசுவை பார்த்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? அப்படி இருக்கிறவங்க, இந்த மனுஷர் நல்லா இருக்கார், வடிவா தலையெல்லாம் அழுத்திருக்கார், நல்ல பச்சை பசுலேருந்தும் நல்ல சிவப்பு மேனி, அழகான கண், வடிவா சிரிக்கிறார், நல்ல அழகாக உடுத்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை பார்த்து ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி இருந்தால் சொல்லுங்க, இருக்கீங்களா? யாரோ உங்களுக்கு அந்த வார்த்தையை, இயேசுவை வார்த்தையாகிய தடவுளை உங்களுக்கு சொன்னதுனால அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க. ஆமென். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க தேவனுடைய வார்த்தையை, இயேசுவை பற்றி சொல்லுகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு கர்த்தரிடமாய் ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறார்கள். ஆமேன். அதான் சுவிசேஷம். பாருங்க, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க அத்தனை பேரும் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், நீங்க எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையினுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வார்த்தையுடைய பிள்ளைகள் ஒரு கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாங்க எல்லாரும் வார்த்தையினுடைய பிள்ளைகள். ஆமேன். வார்த்தையானவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு இன்றைக்கு நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அப்படியே சொல்றேன், நீ தேவதுனா தேவனால் எல்லாம் கூடும். ஆமேன். அவருடைய வார்த்தையை நம்பு என்று சொல்ற நேரம் அவள் கடைசியா சொல்றா, நான் இதோ தேவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்று சொன்னே, கிறிஸ்துவானவர் புருஷனுடைய சித்தத்தினால இல்ல, தேவன் மனுஷனுடைய ரத்தத்தினால இல்ல, புருஷனுடைய சித்தத்தினால பிரவாம தேவனால இயேசு பரிசுத்த ஆவியினால அங்கு உண்டாக்கப்பட்ட அவருடைய நிழல் வந்த பொழுது கற்பந்தரித்து குமாரனை இந்த பூமியில தந்திருக்கிறார். ஆமேன். இப்ப யோவான் சொல்றான், நாங்களும் அப்படித்தான் பிறந்திருக்கிறோம். நாங்க எங்க பிறந்திருக்கிறோம்? அப்படியே வார்த்தையினால நாங்க பிறந்திருக்கிறோம். வார்த்தையால பிறந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க எல்லாரும் வார்த்தையால பிறந்துட்டோம். புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கல, ரத்தத்தினால பிறக்கல. ஏன் ரத்தத்தினால பிறக்கல? ஆணுடைய வித்தும் இவருடைய வித்தும் ஒன்றா சேருகிற நேரம் அங்கு ஒரு ஜீவன் உண்டாகிறது. அப்படி நாங்க உண்டாகி பிறக்கல, நாங்க மீண்டும் பிறந்துட்டோம். நாங்க மீண்டும் பிறந்த போனக்கையின் ஒரு நேஷன், ஒரு இனமாக நாங்க இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் பிறந்த ஒரு சந்ததியாய் நாங்க இருக்கிறோம். எப்படி நாங்க பிறந்தோம்? வார்த்தையினால பிறந்தோம். இதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. வார்த்தையினால நாங்க பிறந்திருக்கிறோம்.
Amen. வார்த்தையினால பிறந்த கடவுளுடைய சந்ததியாய் நாங்க வந்துட்டோம். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிராவு பிதாவுக்கு ஒரே பிரானுடைய மகிமையாக இருந்தது. இப்ப என்ன சொல்றார்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அவருடைய கிருபை அவருடைய சத்தியம் வார்த்தையினால அந்த நிறைந்து என்ன நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சொல்லுங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? யாருக்குள்ள இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இயேசு வந்துட்டார். ஆமென். எனக்குள்ள இயேசு வந்துட்டார். ஆமென். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்துட்டு. என்ன திருதிரன்னு முழிக்கிறீங்க? எனக்குள்ள இயேசுடைய ராஜ்யம் வந்துட்டு. ஆமென். இயேசுடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்துட்டு. சொல்லுங்க, வந்துட்டு. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்துட்டு. நான் தேவ ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறோம். இப்ப நாங்க எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள்? தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். எந்த ராஜ்யத்துக்குரியவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த தேவ ராஜ்யத்துக்குரியவரே நமக்குள்ள வந்துட்டார். ஆமென். நாங்க மீண்டும் பிறந்துட்டோம். அல்லேலூயா. அப்படியாக இருந்தா இன்றைக்கு நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். மூன்றாம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் 2-3 வசனங்கள் எடுங்க. மத்தேயு 3:2-3. மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாய தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இப்ப என்ன சொல்றார்? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிற்று. இது யார் சொன்ன? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். என்னவா? வனாந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாயிற்று. வார்த்தை உண்டாயிற்று. வார்த்தையின் சத்தம் உண்டாயிற்று. இயேசுடைய செய்தி உண்டாயிற்று. ஆமென். வனாந்தரத்தில் வந்து யார் கூப்பிட்டது? யோவான் ஸ்நானன் தான் கூப்பிட்டான். என்ன? மனம் திரும்புக, பரலோக ராஜ்யம் சமயமாயிருக்கு. இப்ப தேவ ராஜ்யம் கிட்ட வந்துட்டு இப்ப மனம் திரும்புங்க சொல்றாங்க. அப்ப மனம் திரும்பினவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிறந்துட்டாங்க. ஆமென். மனம் திரும்பினவங்க எங்க பிறந்துட்டாங்க? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்க இப்ப இருக்கிறோம். எத்தனை பேர் தேவராட்சியத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க பாருங்க. மனந்திரமுக தேவராட்சியம் சமீபமாயிட்டு. 6:13 பாருங்க. அதே மத்தேயு புஸ்தகம் 6:13. நான் சோட்டன் போமா பேசுறேன். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை சர்ச்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் அன்றைக்கும் உம்முடையதே. அங்க சொல்றார், உம்முடைய ராட்சியம் வருவதாக. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது 9 வசனம். பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. இப்ப என்ன சொல்றார்? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யத்தில் நாங்க சேர்ந்துட்டோம் இன்னைக்கு. ஆமென். இயேசுடைய ராஜ்யத்தில் நாங்க வந்துட்டோம். அல்லேலூயா. ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் வந்துட்டு வார்த்தையானவரை நாங்க வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம். நாங்க திரும்பவும் வார்த்தையினால இயேசு பிறந்தது போல நாங்க பிறந்து இப்ப நாங்க தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு எடுபடாத நல்ல பங்கு எது? தேவனுடைய வார்த்தை. ஏண்டா நாங்கள் வார்த்தையால பிறந்தவங்களுக்கு வார்த்தை தான் வாழ்க்கை, வார்த்தை தான் வளம், வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் ஆசீர்வாதம், வார்த்தை தான் உயர்வு, வார்த்தை தான் பிரச்சனைகளை மேற்கொள்ளும், வார்த்தை தான் இருளில் மேற்கொள்ளும் எல்லா காரியங்களையும். தேவனுடைய வார்த்தை ஒன்று எங்களை
வளமாக மாற்றும். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தை எங்களை வளமாக மாற்றும். அப்போ அவர் சொல்கிறார், இப்போ தேவனுடைய ராஜ்யம் வருவதாக வந்துட்டு, இன்னும் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கு. அதில் நாங்கள் இன்றைக்கி ஏறிட்டோம், அந்த வார்த்தையின் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். அல்லேலூயா. திரும்பவும் இயேசுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு சொல்லுது. என்ன? அவருடைய வருகை. கவனிங்க, அவருடைய வருகை எப்போ வருது? அவருடைய ராகசிய வருகை இருக்கு, ரெண்டாவது வருகை இருக்கு. மனவாட்டியாகிய சபை வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாக என்று எல்லாம் நிறைய சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்பொழுது உனக்கு யாவும் கூட கொடுக்கப்படும். இங்கே பாருங்கள், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் எங்கே செய்யப்படுதாம்? சித்தம் எங்கே செய்யப்படுது? பரம மண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரம மண்டலத்தில் தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாக செய்யப்படுகிறது. இன்றைக்கு தேவ ராஜ்யம் நமக்குள்ளே வந்துட்டு அவருடைய சித்தம் இந்த பூமியில் பரிபூர்ணமாய் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆமென். அன்றை சொல்கிறார், இந்த வாக்கு தத்தங்கள் எடுத்து பாருங்க. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கவும், ஆமேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், ஆமேன். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் உண்ட தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் தேவ ராஜ்யத்துடைய சிஸ்டம். ஆமேன். இதெல்லாம் பரலோகத்தில் போயிட்டு, பரலோகத்தில் மழை பெஞ்சு, பரலோகத்தில் விளைஞ்சி, பரலோகத்தில் வேலை செய்கிற சிஸ்டம் இல்லை. இன்றைக்கு அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பரலோகத்துக்கு போனதுக்கு போகிறதான் எல்லாம் நமக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்ய. யாருக்குள்ளே? நமக்குள்ளே ராஜ்யம் வந்துட்டு நமக்குத்தான் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை இன்றைக்கு நமக்குள்ளே ஸ்தாபிச்சிட்டார். நமக்குள்ளே ராஜ்யம் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறார்? நீ இருக்கிற இடத்துல நல்ல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும், நீ வாழாகாமல் தலையாகுவா, நீ கீழாகாம மேலாகுவா, நீ வர வர விருத்தி அடைவா, நீ உயிரோடு இருக்கும் நாளும் ஒரு சாத்தான் உன்னை எதிர்த்து நிற்கிறதில்லை. உனக்கு ஒரு வழியா வருவார்கள், ஏழு வழியா ஓடி போவார்கள். சொல்லுங்க, ஏழு வழி. சொல்லுங்க, ஏழு வழி. சொல்லுங்கப்பா, ஏழு வழிகள். எத்தனை திசை இருக்கு? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, வட, எட்டு திசைகள் இருக்கு. சொல்லுங்க, எட்டு திசைகள். எட்டு திசை, எண் திசை புகழும். ஈழன நாடு நம்முடைய மட்டுமா நகரம், இப்படி சொன்னா விளங்கும். எண் திசை புகழும் ஈழன நாட்டின் மாம்புரு பகுதி நம்முடைய மட்டுமா நகரம். மீன்பாடுது, தேன் ஓடுது, பால் வலியுது. ஆமேன். இப்படித்தான் நான் சொல்கிறேன், எங்களை மட்டை, உங்களை மட்டைகளை எப்படிப்பட்டது? எங்களோட நாட்டில், எங்களோட ஊரில் இருக்கிற மீனெல்லாம் பாட்டு பாடும். எங்களோட ஊரில், எங்களோட மட்டைக்கிழப்பில் தேன் வலிஞ்சி போகுது, பால் வலிஞ்சி போகுது, காய்கறிகள், நிலங்கள் எல்லாம் நல்லா விளையுது. அப்படி நாடா உங்களோட? ஆமாம், நான் இருக்க, நாங்கள், நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு பிரீச்சரை வரவேற்கிறதுக்கு என்ன விட்டாங்க, ஒரு பெரிய கூட்டத்தில் அவர் இருக்க, இப்போ அவரை நான் வெல்கம் பண்ணணும். எனக்கு வெல்கம் பண்ணி பழக்கம் இல்லை, இப்படி கூப்பிட்றேன். அவரை மேடைக்கு கூப்பிடணும். நான் சொன்னேன், வெந்திசை போல மீளன நாட்டின் மட்டும் மாம்புரு மகுதி மட்டுமா நகரம், எங்கே பால் பொங்கி வழியுது, தேன் ஆறா போகுது, மீனெல்லாம் பாடுது, காய்கறிகள் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் இருக்கு, எல்லா வளங்களும் எல்லா நன்மைகளும் எங்களோட தேசத்திலேக்கு, அந்த தேசத்தில் குடியிருக்கிற நாங்கள் இன்றைக்கு உங்களை வாங்க வாங்க வாங்கன்று வரவேற்கிறோம். ஆமேன். அன்றைக்கு தான் எனக்கு தெரியும், நான் பேசின பேச்சுக்கு இவ்வளவு பெரிய கரகோஷம் இருக்கேன்னு சொல்லி
அதில் இருந்து ஆயிரக்கணக்கான பேர் கையடிச்சாங்க. அவருக்கு கையடிச்சாங்களா எனக்கு கையடிச்சாங்கன்னு தெரியாது, கையடிச்சாங்க. என்னண்டா எங்கட நாட்டை குறித்து நல்ல செய்தி நாங்கள் சொல்கிறோம். ஏண்டா நாங்கள் தேவராட்சியத்துக்குள்ளே இருக்கிறோம், தேவராட்சியத்தையும் பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள வார்த்தை இருக்கிறது, எங்களுக்குள்ள வளம் இருக்கிறது, எங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, எங்களுக்குள்ள ஆசீர்வாத வார்த்தைகள் இருக்கிறது. ஆமேன். எங்கட மட்டக்கிளப்பு வாவியில் தண்ணியே இல்லை, ஆறெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, வயலெல்லாம் வறண்டு போய் கிடக்கு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கருவாடும் இல்லை, மீனும் இல்லை, தேனும் இல்லை, மாடெல்லாம் புல் இல்லாமல் சாகுது. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற தேசத்துக்கு வாங்க என்று கூப்பிட்டா அப்படி இருக்கும். நாங்கள் தேவராட்சியத்தின் பிள்ளை, நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டோம். தன்னுடைய ராட்சியம் நமக்குள்ள வந்துட்டு அந்த ராட்சியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். ஆமேன். அதனால தான் நாங்கள் தேவராட்சியத்தின் பிள்ளைகள். ஆமேன். அல்லேலூயா. எடுபடாத நல்ல பங்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படியே வார்த்தையை பேசி பாருங்க, ஏராளமா பேசுங்க, தாராளமா பேசுங்க. அந்த வார்த்தையை எடுத்து உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்து திறந்து இருந்து வாசிங்க, உட்கார்ந்திருந்து அதை தியானம் பண்ணுங்க. இயேசு உங்களோட பாதப்படியில, இயேசுடைய பாதப்படியில நீங்க இருந்து அவரோட பேசி கொண்டிருக்கிறீங்க. நீங்க வாசிக்கிறதும் நீங்க தியானிக்கிறதும் கவிஞர் கண்ணதாசன் எழுதின வசன நடை இல்லை, இளையராஜா எழுதின பாட்டு இல்லை, என்ன மாறாரு அவங்க எழுதின டைரக்ஷனை நாங்கள் படிக்கலை. இது பரலோகம் டைரக்ட் பண்ணி நமக்கு தந்திருக்கு. இப்படி இப்படி பேசு, இப்படி இப்படி சொல்லு, சபையே தேவராட்சியத்தின் பிள்ளையே, இருள்ல நீ இருக்கிறா, இருளானது உன்னை பற்றி கொள்ளாது. தேவராட்சியத்தின் பிள்ளை அந்த பூமியில் நீ பிறந்துட்டா உனக்கு எல்லா நன்மையும் பரலோகம் திட்டம் பண்ணி இருக்கிறது. ஆமீன். பரலோகம் திட்டம் பண்ணி வச்சிருக்கு எல்லா நன்மையும், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் ஆண்டு அனுபவிக்க சொல்லி வார்த்தை ஆகிய கடவுள் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மரியாதை சொல்றார், அவள் எடுபடாத நல்ல பங்க தெரிஞ்சு கொண்டாள் சொல்லி மாத்தாட்டு அவர் சொல்றார். எடுபடாத நல்ல பங்கு, இந்த நல்ல பங்கு தான் அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. என்ன சொல்லுற, கலப்பை மேல் கை வச்சவன் பின்னிட்டு பார்த்தா தவன் ராஜ்யத்துக்கு லாயக்கே இல்லை அப்படி சொல்றார். என்ன கலப்பையுமே கை வைக்கிறது, அதுவும் தேவராட்சியம் தான். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்ய நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆமீன். இந்த உழவடிக்கிறவன் அந்த இப்போ இருக்கிற மாதிரி அந்த கலப்பை பூட்டி உழவடிக்கிற மெஷின் எல்லாம் அந்த அலையில், அந்த அலையில் ஒரு கலப்போ ரெண்டு மாட்டுக்கு பூட்டி ஒரு கோடு இழுத்துட்டே போவாங்க. அப்படியே சுற்றி வந்தால் அந்த கோட்டுக்கு பக்கத்தில் அடுத்த கலப்பை அப்படியே வந்து சுற்றி சுற்றியாக அந்த ஏக்கர் கணக்கான வயலில் அந்த ரெண்டு மாட்டை அலையடிப்பாங்க. இப்படி அடிச்சுட்டு போகிற மனுஷன் என்ன செய்வான், அந்த கலப்பையை வச்சுட்டு பிராக்கு பார்க்குறாங்க, அலைங்கால பார்க்குற இது குறுக்க மார்க்கையே சட்டெல்லாம் போட்டு அப்படி இங்கே எல்லாம் போகும். அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு எங்களை. அவங்களுக்கு பின்னால் இவங்களுக்கு பின்னால் ஓடுற கூட்டம் இல்லை. நாங்கள் தாவனை நோக்கி, தாவ ராட்சியத்தை நோக்கி, தாவுடைய வார்த்தையை நோக்கி, அவருடைய பணியை செய்கிற கூட்டம். எடுபடாத நல்ல பங்கு நமக்கு வச்சிருக்கிறார். ஆகையினால் தான் இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். கலப்பையில் கை வச்சா திரும்பி பார்க்காத, அந்த கலப்பை அந்த ரோவை பாரு, அந்த லைனை பாரு, கவனமாக ஓடு என்று சொல்கிறார். அப்படி அவருடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியம் சொல்லியிருக்கிறார். ஆகையினால அவருடைய ராஜ்யம் இன்றைக்கு வர இருக்கிறது, அது ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய ஆகாயத்தில் வாரது அது ஒரு பகுதி. ஆயிரம் வருஷ அரசாட்சியை அவர் உண்டு பண்ணுகிறார், அது ஒரு பகுதி. அதுதான் ராஜ்யம் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டு சபையே, இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளை தான் கொண்டு போக வர இருக்கிறார். அதுல தெளிவாருங்க. மனவாட்டியே ஆயத்தப்படி, சபையை ஆயத்தப்படி. இந்த பயங்காற்ற பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் இல்லை, வார்த்தையில் சொல்லப்பட்டது தான் நாங்கள் செய்கிறோம். ஆமேன். வார்த்தையில். ஆமேன். இயேசு வந்தா நீ இன்றைக்கு போவியா? நீ இன்றைக்கு யோமண்ணாமல் இருந்தா நீ போவியா? ஆ, நீ ஆராதனைக்கு வரல நீ போவியா? இப்படியெல்லாம் பயங்காட்டுறது.
அப்படி இல்ல தாவுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டு இந்த ராஜ்யத்தின் புத்திரரை கர்த்தர் கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க? சரியா வார்த்தையோட வாழறீங்க. அதனால தான் இயேசு சொல்றார், இதோ அங்க வந்துட்டாரு இயேசு, இதோ இங்க வந்துட்டார் இயேசு, அதோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கார், இதோ இந்த வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசி இருக்கார். ஓடாதீங்க. அப்ப ஓடாதீங்கன்னு சொல்ற ஏன்டா? ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துட்டு. அவர் என்ன சொல்றா? வார்த்தையை வாசிச்சா தான் தெரியும். என்ன தெரியும்? கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் தோன்றி மறைகிறது போல மனுஷகுமாரிய வருகை இருக்கும். ராட்சி அப்படி வரப்போகாங்க. கிழக்குல இருந்து மேற்குல மின்னல் தோன்றி சனப்பொழுது கண்ணை மூடி முழிக்கிறதில் நம்மளெல்லாம் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் அந்த வார்த்தையை அறிஞ்சு கொண்டாத்தான், அந்த வசனத்தை அறிஞ்சு கொண்டாத்தான் நாம் இந்த எடுபடாத நல்ல பாங்கு நமக்குள்ளே வந்துட்டு நாங்கள் தேவராட்சியத்தில் பிறந்துட்டோம். இந்த தேவராட்சியத்தின் பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தர் எடுத்து கொண்டு போக வர இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதற்காக அதை விட்டுட்டு நான் பரலோகத்துக்கு தான் போகிறேன், ஏசு வரப்போறான்னு சொல்லி அப்படி வார்த்தையை விட்டுறாதீங்க. வாழ்வுக்கு வழி வார்த்தை தான், வாழ்வுக்கு வழி வசனம்தான். இந்த பூமியில் நாங்கள் தேவராட்சியத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கும் சாத்தாண்ட உலகத்திலாம் இருக்கிறோம். நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதனால் உலகம் எங்களை பகைக்குது என்று சொல்கிறார். அவர் எடுபடாத நல்ல பங்க நாங்கள் தெரிஞ்சு கொண்டு தொடர்ந்தும் அவருடைய வார்த்தையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் சிறப்பாக இருக்க முடியும். டே அண்ட் நைட் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் வாக்கியம். எங்கே? பரலோகத்தில் போய் தோட்டம் செய்கிறதில்லை, பரலோகத்தில் போய் மீன் பிடிக்கிறதில்லை, பரலோகத்தில் போய் கிணறு வெட்டுறதில்லை, பரலோகத்தில் போய் கோபிச வேலை செய்கிறதில்லை, பரலோகத்தில் போய் வீடு நமக்கு கட்டுறதில்லை. எல்லாம் அங்கே ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், எல்லாம் அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. இங்கே பூமியில் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை வளமாகிறதுக்கு இரவும் பகலும் தியானித்து கொண்டிருங்க. நீங்கள் தாவுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள், தாவுடைய ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறீர்கள். இந்த எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவர்கள் உங்களோட வாழ்க்கையை தியானம் பண்ற நேரம் உங்களோட வாழ்க்கையை வளமாக மாற்றும். ஆமென். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையை வளமாக மாற்றும். நீங்க சிறப்பா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னு சொன்னா தேவண்ட ராஜ்யத்தில் ஒரு குறைவும் இல்லை. பாருங்க, அங்க எந்த குறைவும் இல்லை. ஆமென். எந்த குறைவும் தவுடைய ராஜ்யத்தில் இல்லை. 4 நிமிஷம் இருக்கு முடிக்கிறதுக்கு. எந்த குறைவும் தவுடைய ராஜ்யத்தில் இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த தங்கம் எல்லாம் போடக்கூடாது, இந்த மாலை எல்லாம் போடக்கூடாது. இங்கே போட்டு அங்கே தங்க ரோட்டில் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஈப்தியாண்ட போய் கேட்டு கேட்டு வாங்கி உன்னோட குமாரனுக்கும் குமாரத்திக்கும் உடுத்துவி என்று சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் தங்கம் இருக்கிற பூமியெலாம் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். முத்து விளைகிற பூமியில் தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். வைரம் விளைகிற பூமியில் மண்ணெலாம் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். மண் வேணாண்டா இன்றைக்கு இந்த தங்கம் வேணான்னு சொன்னால் நாங்கள் இந்த பூமியிலே நடக்க முடியாது. ஏனென்றா பூமிக்குள்ள எல்லா பொக்கிஷங்களையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனாலும் நாங்கள் தேவர் ராஜ்யத்தின் பிள்ளைகள், எங்களுக்கு தேவையானது என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க. அவைகளை உடுத்து விக்கிறதவன், அவைகளை போஷிக்கிறதவன், ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையை தருவார், தீமை தரமாட்டார். என்றை குறிச்சும் கவலைப்படாதிருங்க. வார்த்தையில் வளருங்க, உங்களோட வாழ்வு வளமாக மாறும். ஆமீன். ஸ்தோத்திரம். நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற பிரவேசம் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2 பேதுரு 1:11 சொல்கிறார். பரிபூர்ணமாக தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற என்ட்ரன்ஸ் பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? விசுவாசத்தோட, அன்பையும் அன்போட, இச்சையடக்கத்தையும் இச்சையோடக்கத்தோட, பொறுமையும் பொறுமையோட, சாந்த குணத்தையும் தயவையும் இப்படியே நாடி போங்க, உங்களோட வாழ்க்கையில் இந்த என்ட்ரன்ஸில் சரியாக இருப்பீங்கன்னு சொல்கிறார்.
ஆமென். கண்களை மூடி நாங்கள் செபிக்க போறோம்.